என்னங்க? என்ன? மீனாட்சி அக்கா ஏதோ ரொம்ப அவசரம் ஒன்னு 10,000 ரூபாய் பணம் கேக்குறாங்க. உங்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பீரோல இருக்கிற பணம் உன்னோடது தானே, எப்ப வேணாலும் எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்கேன்ல. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்க? இல்லங்க, உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்காம நான் எப்படி எடுக்கிறது? என்னால முடியாதுங்க. அதான் இப்ப என்ன, அவங்களுக்கு பணம் எடுத்து கொடுக்கணும் அவ்வளவுதானே? ஒரு நியாயமான விஷயத்தை கேட்டாங்கன்னா அதை எடுத்து கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க ஏற்கனவே உங்ககிட்ட ஃபீஸ்க்காக காசு வாங்கினதுனால ரொம்ப தயங்கிதான் கேட்டாங்க. ஆனா எனக்கு என்னமோ நியாயமான காரணமா தாங்க தெரியுது. அப்புறம் என்ன, நீ எடுத்து கொடு. அப்புறம் ஆசனம் பண்ணலையா? என்னது இல்ல, காலையில பொண்டாட்டி குணத்தை மாத்துறதுக்கு ஏதோ ஆசனம் எல்லாம் பண்ணுவீங்கல்ல? என்ன நக்கலா? சாச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 2 தடவையாவது ஆசனம் பண்ணாதானே ராட்சசியா இருக்கிறேன்னா சீக்கிரமா மாற முடியும். அதான் கேட்டேன். தேவையில்லாம என்ன வெறுப்பேதாத, அந்த பணத்தை எடுத்துட்டே கிளம்பு, எனக்கு வேலை இருக்கு. சரி, 10,000 இருக்கு இதுல. ஓகே, போய் அவங்க கிட்ட கொடு, கிளம்பு. போதும், எடுத்த காலி பண்ணுன்னு சொல்றீங்க அப்படிதானே? புரிஞ்சிருச்சுல, கிளம்பு.